வன்னியர்களுக்கு 20 விழுக்காடு தனி இட ஒதுக்கீடு வழங்க கோரி நெல்லை மாநகராட்சி ஆணையாளரிடம் பாமகவினர் மனு அளித்தனர். வன்னியர்களுக்கு 20 விழுக்காடு தனி இட ஒதுக்கீடு வழங்க வலியுறுத்தி நெல்லையில் மாநகராட்சி ஆணையாளரிடம் பாட்டாளி மக்கள் கட்சியினர் மனு அளித்தனர். வன்னியர்களுக்கு 20 விழுக்காடு தனி இட ஒதுக்கீடு வழங்க பாட்டாளி மக்கள் கட்சியினர் கடந்த 40 ஆண்டுகளுக்கு மேலாக வலியுறுத்தி வருகின்றனர். தற்போது டிசம்பர் 1 முதல் தொடர்கட்ட போராட்டங்கள் அறிவித்து நடத்தி வருகின்றனர். இந்த நிலையில் 5ஆம் கட்ட போராட்டமாக நகராட்சி மற்றும் மாநகராட்சி அலுவலகங்களில் மனு கொடுக்கும் போராட்டம் நடைபெற்றது. அதன்படி நெல்லை மாவட்டத்தில் 2 நகராட்சிகள் மற்றும் நெல்லை மாநகராட்சியிலும் மனு கொடுக்கப்பட்டது. நெல்லை மாநகராட்சி அருகே மாநகர் மாவட்ட செயலாளர் சியோன் தங்கராஜ் தலைமையில் 1 திரண்ட பாமகவினர் ஊர்வலமாக சென்று மாநகராட்சி வளாகத்தில் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது வன்னியர்களுக்கு தனி இடஒதுக்கீடு வழங்க வேண்டும் என முழக்கங்கள் எழுப்பினர். இந்த போராட்டத்தில் கலந்து கொண்ட பெண்கள் கோரிக்கைகள் அடங்கிய பதாதைகளை கையில் ஏந்தி சென்றனர். தொடர்ந்து சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்ட அக்கட்சியின் மாநில இணை பொது செயலாளர் இசக்கி திருநெல்வேலி மாநகராட்சி ஆணையாளர் கண்ணனிடம் மனுவை அளித்தார். இதனைத் தொடர்ந்து இணை பொதுச் செயலாளர் இசக்கி செய்தியாளர்களிடம் கூறுகையில், மருத்துவர் ஐயாவின் உத்தரவின் அடிப்படையில் தொடர்கட்ட போராட்டங்கள் நடத்தி எங்கள் கோரிக்கைகளை உடனடியாக அரசு நிறைவேற்ற வேண்டும். இல்லையென்றால் ஐயாவின் உத்தரவின் அடிப்படையில் பல கட்ட போராட்டங்களும் நடத்த முனைப்புடன் நடத்துவோம். மேலும் அடுத்த கட்ட போராட்டமாக மாநகராட்சி அலுவலகத்தை முற்றுகையிடும் போராட்டத்தில் திரளாக கலந்து கொள்வோம் என்றார். இந்த நிகழ்வின் போது மாநில துணை பொதுச் செயலாளர் அன்பழகன், மாநில இளைஞரணி துணைத் தலைவர் அந்தோனிராஜ், மாவட்ட தலைவர் முத்துசரவணன், மாவட்ட அமைப்பு செயலாளர் ஜீசஸ் ஜான், முன்னாள் மாவட்ட செயலாளர் ஹரிஹரன், துணைச் செயலாளர்கள் அழகர், முருகன், துணைத் தலைவர் கப்பல் ராம்குமார், முத்தையா, சீனிவாசன் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். உள்ளூர் செய்திகளை உங்களுக்கு தொடர்ந்து வழங்க எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.